செய்திகள் தொடர்கின்றன. கோவை ஈச்சனாரியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் கிணத்துக்கடவு அருகே ஈச்சனாரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 587 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 100,000 பயனாளிகளுக்கு வழங்கினார். முன்னதாக சுமார் 267 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 226 முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம், கோவை மாநகராட்சி ஆகிய துறைகளின் சார்பில் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழில் நகரம் இந்த கோவை. பெருந்தொழிலுடைய நகரம் மட்டுமல்ல, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களும் ஏராளமாக இருக்கக்கூடிய நகரம் இந்த கோவை. பல லட்சம் தொழிலாளருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஏற்றுமதி இறக்குமதி குறியீடு வளமான அளவீடுகளை வழங்கக்கூடிய மாவட்டமாக இந்த கோவை அமைந்துள்ளது. என்ன தொழில் தான் இல்லை, வியந்து சொல்லத்தக்க வகையில் இந்த மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கிறது.